வெல்கம் டு சுஜா கஸ்தூரிஸ் ஐடியாஸ். எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நறுக்கிய பெரிய வெங்காயம், பெரிய சைஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு, அது வந்துட்டு நீளமாக அறுத்து வச்சுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்திற்கு தகுந்த மாதிரி. நாங்கள் வந்துட்டு இங்கே 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, அப்புறம் தேங்காய் வந்துட்டு 1.5 முடி திருவி வச்சுருக்கோம். பால் எடுக்கணும், மீடியம் சைஸ் தேங்காய். அப்புறம் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம், சாப்பாட்டு அரிசி 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கோம். 1.5 டம்ளருக்கு தேங்காய் வந்துட்டு 1.5 முடி எடுத்துருக்கோம். இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. இது முதல் பால், இது ரெண்டாவது பால். நாங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் வந்துட்டு வச்சுருக்கோம். அதனால வந்துட்டு சாப்பாட்டு அரிசி பார்த்தீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே வந்துட்டு 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். இப்போ இங்கே வந்துட்டு 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறதுனால 3.75 அளவு நாங்கள் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ குக்கர் வச்சு கொஞ்சம் இப்போ வெண்ணெய் போட்டிருக்கு. வெண்ணெய் வந்துட்டு சும்மா கொஞ்சோண்டு போட்டால் டேஸ்டாக இருக்கும், அதனால போட்டிருக்கோம். அப்புறம் நார்மல் குக்கிங் ஆயில் வந்துட்டு இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணிக்கு ஊற்றுற மாதிரி ரொம்ப நிறையாலாம் வந்துட்டு இந்த எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு எண்ணெய் பிரியும் அந்த தேங்காய் பாலே, அதனால ஓவராக வந்துட்டு ஆயிலாக தவட்ட ஆரம்பிச்சிடும். அதனால எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை கிராம்பு போட்டுக்கிறோம். வெங்காயம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரே டைப்ல வந்து போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடுறோம். இது நல்லா ஃப்ரை பண்ணுறோம். ஃப்ரை பண்ணுறது வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர முடியும், கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை மிளகாய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகும், அப்படி ஒயிட் ஒயிட்டாக வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். கருக விட்டுறாதீங்க, கருக விட்டால் டேஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ பால் ஊற்றிடலாம். முதல் பால், அப்புறம் ரெண்டாவது பால் ஊற்றணும். இப்போ உப்பு தேவையான அளவு, உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்க இவ்வளவு போடுறோம். நெக்ஸ்ட் இப்ப அரிசி போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். மேலே வந்துட்டு வேப்பர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விசில் போட்டுக்கலாம். நார்மலா அரிசிக்கு வந்துட்டு நீங்க எவ்வளவு சாதம் வைக்கும்போது விசில் விடுவீங்களோ அந்த அளவு விட்டாலே போதும்.
வெயிட் இறங்கிருச்சு. நல்ல ஃப்ளேவர் வருது. பாருங்க நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. இல்ல கலவெல்லாம் அதிகமா போடல, அதனால வந்துட்டு வயசானவங்க சின்ன குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இப்ப ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நாங்க குருமா வச்சிருக்கோம், காலிஃபிளவர் உருளைக்கிழங்கு போட்டு இதுக்கு தொட்டுட்டு சாப்பிடறதுக்கு. அதோட நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் அடுத்தடுத்து வந்துட்டு வீடியோஸ்ல குருமா ஐட்டம்ஸ் நம்ம பார்க்கலாம். சரி, குருமாவோட சாப்பிடலாம் வாங்க. இந்த தேங்காய் பால் சாதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. நன்றி, வணக்கம்.